சுவரொட்டி எப்படி ஈஸியாக சமைக்கிறேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருந்தாலோ, ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலோ, வாரத்தில் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன்னா உங்களுக்கு ரத்தம் நல்லாவே வந்துடும். இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். சுவரொட்டியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி அதுக்கு மேலாப்பில் இருக்கிற இந்த ஸ்கின் தொலியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கொம்பு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து சுவரொட்டி இதில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி ஆகிறதுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சோன்னா நம்ம டேஸ்டியான சுவரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அப்போ எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக்